இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சாய் மோகனா ஹெர்பல்ஸ் மூலிகைகள் நாட்டு மருந்து நவதானிய போன்ற பொருட்களை மொத்த விலையிலும் மற்றும் ஆயுர்வேத நிறுவனங்களுக்கு ஒப்பந்த முறையில் கிரைண்டிங் செய்து தருகிறார்கள். குமுதம் யூடியூப் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசி பலன் நாள் 11 ஜூன் 2021. இன்றைய ராசிபலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று பிலவ வருஷம், உத்தராயணம், வசந்த ருது, வைகாசி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 11 ஜூன் 2021. இன்று பிரதமை மாலை 6:26 வரைக்கும் இருக்குது. அதன் பின் த்விதியை. மிருகசீரிஷம் நட்சத்திரம் மதியம் 2:45 வரைக்கும் இருக்குது. அதன் பின் திருவாதிரை. நாள் முழுவதும் சித்த யோகம் நிறைந்து காணப்படுறது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்க்கலாம். ரிஷப ராசியில் சூரியன், புதன், ராகு, மிதுன ராசியில் சந்திரன், சுக்கிரன், கர்க்கடக ராசியில் செவ்வாய், விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் வக்ர நிலைமையில் சனி, அதிசாரம் பெற்ற குரு கும்பராசியில் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் மிகவும் அதிகமான முறையில் உங்களுக்கு வரும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கள் பெறுவீர்கள். இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு வன்மை காணப்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நலம் சீராகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை பேச்சில் இனிமை சாதுரியம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்காக உங்களை நீங்கள் தியாகம் செய்து கொள்வீர்கள். அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும். நேர் வழியில் செல்லக்கூடிய புத பகவானால் வாக்கு வன்மை ஏற்படும். பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீரடையும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசியிலேயே சந்திரன் மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் பல விதத்திலும் உங்களுக்கு யோகங்களை அதிர்ஷ்டங்களை அள்ளித்தர காத்திருக்கிறது. அனைத்து நிலைகளிலும் நீங்கள் நல்ல பலன்களை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். குடும்பத்திலெல்லாம் சந்தோஷம் ஏற்படும். ராசிநாதன் புத பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் இருக்கார். உங்களுடைய பலம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். கடுமையான உழைப்பு நீங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதற்கான ஒரு நல்ல எதிர்காலம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சீரடையும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்ல தகவல்களாக வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ராசிநாதன் சந்திர பகவான் அயன சயன போக விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். உழைப்பின் மூலம் உன்னத நிலையை நீங்கள் அடையும் நாள். பலவிதமான முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும்.
புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். சொந்த பந்தங்களால் நன்மைகள் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணப்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த காரியங்கள் மீண்டும் துளிர் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. 7 இடமும் வலிமையாக அமைஞ்சிருக்கு. இந்த 7 இடத்துல குரு பகவான் அருளாசி புரிய 7 இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்து அருளி செய்கிறார். பலவிதமான முன்னேற்றங்கள் இன்று ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன கருத்து வேறுபாடுகள் நீங்க பெறுவீர்கள். உங்கள் காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள்லாம் நீங்கள், சுபகாரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் அகலும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆட்சி அதிகாரமிக்க மனிதருடன் தொடர்பு அவர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1-2-9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை மனம் தெளிவடையும். வீட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கும். குழப்பமான காரியங்களில் கூட தெளிவான முடிவு உங்களால் எடுக்க முடியும். வெட்டு 1-2, ஒரு விஷயத்தில் டக்குன்னு முடிவெடுத்துட்டு போய்கிட்டே இருப்பீங்க. எல்லா காரியங்களும் ரொம்ப ரொம்ப நல்லபடியாக நடக்கும். வீடு மனை சம்பந்தமான காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கும். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் தெளிவடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலாராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை பாக்யஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. எப்போதுமே ஒரு ராசி 1 இடமும் 5 இடமும் 9 இடமும் வலுவாகும்போது தடைகள் அனைத்தும் தகரும். பொருளாதாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலிமையாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். உழைப்புக்கேற்ற உன்னத நிலை நிச்சயமான முறையில் உங்களுக்கு வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை நீங்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5-6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை சந்திராஷ்டமும் போயின்ட்டுருக்கு. எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதா இருந்தாலும் செய்கிறதா இருந்தாலும் வார்த்தைகளில் கவனம் அவசியம். முன் திட்டமிடல், முன் ஆலோசனையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். எல்லா காரியங்களிலும் கொஞ்சம் முன்கூட்டியே எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கிய கடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் மேலோங்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5-9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனு ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் சமசப்தமும். எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கப் போகிறது. சுணங்கி கடந்த காரியம்லாம் மீண்டும் வேகம் பெறும். செவ்வாய் பகவான் ராசிக்கு மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை பலம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. வீடு மனை சம்பந்தமான காரியங்களெல்லாம் ஒரு நல்ல முடிவு உங்களுக்கு கிடைக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய திட்டங்கள் நிறைவேறும். ஊராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறும். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1-2-6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் சீரடையும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான பயம், அதுவும் ஏதாவது ஒரு இடத்துல ராசி பலன் பார்க்கும்போதோ இல்லை புக்கில் ராசி பலன் படிக்கும்போதோ உங்களுக்கு ஜென்மசனி நடக்குது அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் பயமுறுத்திடுறாங்க.
ஸோ அதனாலேயே நமக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட சங்கடங்கள் சஞ்சலங்கள். அதை பற்றிலாம் ஒன்றும் உரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வெறுமனை சனியை வச்சு மட்டும் நம்ம வந்து பலனை எடுக்கக்கூடாது, மற்ற கிரகங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த விஷயத்திலும் டக்குன்னு முடிவெடுத்து அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் வலி மனவலி தீரும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் மங்களகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-5, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கும்பராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை 5 இடம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்குது. 2 குருமார்களுடைய ஆசீர்வாதம், தேவகுரு குரு பகவான் ராசியில் ராகுவினுடைய சாரம், 5 இடத்துல அசுரகுரு சுக்கராச்சாரியார், அவர் ராகு பகவானுடைய சாரம், ரொம்ப ரொம்ப உத்தமோத்தமமாக நல்லபடியான நல்ல பலன்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். அமைதியாக சாந்தமாக நிதானமாக பொறுமையாக எந்த ஒரு முடிவையும் எடுங்கள், எல்லா முடிவுகளும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2-3, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை பலவிதமான தடங்கல்கள் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு விஷயத்தில் முடிவெடுத்தோம்னா அந்த விஷயம் நடக்கும் நடக்காதோ, அப் சரி நடக்கும்னு சொல்லி நம்ம போகிறோம், ஆனால் அதில் ஏதாவது ஒரு சிறு தடங்கல், காலத்துக்கு நடக்க மாட்டேங்கிறது, இந்த மாதிரியான தடங்கல்கள் அனைத்தும் நீங்கும் நாள். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எதையும் குலதெய்வத்தை வணங்கிட்டு ஆரம்பிங்க, எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக நடக்கும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவன்மை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை ராசி பலாபலன்களில் நாம் சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சாய் மோகனா ஹெர்பல்ஸ், சித்த மருத்துவர்கள், வைத்தியசாலை மற்றும் பியூட்டி பார்லர் அண்ட் காஸ்மெட்டிக் துறை சார்ந்தவர்கள் நேரில் பார்வையிடலாம்.